ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் நிவிஸ் ஃபெல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இந்த ஒரு மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு லுக் வந்து நீங்கள் எதுக்கு வேணுமானாலும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து போட்டுட்டு போகலாம். ஈவன் இந்த கெஸ்ட்டாக நம்ம வந்து மேரேஜ்க்கு போகிறோம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வருது, இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவ் வருது, அந்த மாதிரியான டைம்ஸ்லலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லுக் வந்து தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, ஓவர் டூவாகவும் இருக்காது. அதே சமயத்தில் வந்து நமக்கு பார்க்கறதுக்குமே வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லுக்கை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புரிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் போட்ட எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸில். ரோஸ் வாட்டர் ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே காய வச்சிடுறேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து சாஃப்ரான் அண்ட் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்து வந்து நான் லிப் பாம் அப்ளை பண்ண போகிறேன். லிப் பாம்க்கு வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற அந்த லாக்மேயோட லிப் பாமே எடுத்து நான் என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைனா மேக்கப் முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப லிப்ஸ் வந்து காஞ்சி போய் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரைமர். ப்ரைமருக்கு வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் அதிகமாக இருக்கோ ஸோ அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆரஞ்ச் கரெக்ட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு, என்னோடய ஸ்கார்ஸ் எல்லாமே வந்து மறைக்கிறதுக்கு நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷால் நான் அப்ளைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷ் எடுத்து நான் ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் ஆரஞ்ச் கரெக்டரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கரெக்டரை வந்து நான் ப்ளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போயிட போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். அண்டு மோஸ்ட் ஆஃப் நான் எங்கே வந்து ஆரஞ்ச் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து பாப்அப் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து கன்சீலர் இல்லை. ஸோ கன்சீலர் நான் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் வாங்கணும். ஸோ என்கிட்ட கன்சீலர் இப்போ இல்லை, அதனால் நான் வந்து ஃபவுண்டேஷனையும் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலயமா லைக் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்னமும் கொஞ்சம் பிரைட்டனாக தெரியும். லைக் நம்ம எக்ஸாக்டாக எங்கெல்லாம் வந்து நம்ம ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணமோ, கண்ணுக்கு சுற்றி மவுத் சுற்றி, ஸோ அங்கெல்லாம் இப்போ வந்து நம்ம இதை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷனுமே ப்ளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செட் பண்ண போகிறேன். ஏதாச்சும் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து ஏதாச்சும் ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காம்பேக்ட் ஓகேன்னா நீங்கள் தாராளமாக காம்பேக்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து
என்னோட இந்த ப்ரஷ்ல எடுத்து என்னோட அண்டர் ஐஸ்ல வந்து செட் பண்ணி போறேன். ஐஸ்க்கு வந்து ஆரஞ்ச் கரெக்டர் போட்டதை விட அப்படியே நிற்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அகேன் வந்து கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்துக்க போகிறேன். எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ப்ரஷில் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ரெண்டு கண்ணுமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம இங்க செட் பண்ணி வச்சிருந்த எக்ஸஸ் பவுடரையும் நம்ம டஸ்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபேஸ வந்து செட்டும் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து வந்து நான் ஐப்ரோஸ் பண்ண போறேன். ஐப்ரோஸ்க்கு நான் இங்க எடுத்திருக்கிறது வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கேக், ஐப்ரோ பவுடர், என்ன வேணா சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஐஷேடோ அப்ளை பண்ண போறோம். ஸோ ஐஷேடோக்கு நான் இங்க எடுத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரியான கலர்ஸ் வந்து என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஐஸ் ரொம்ப ரொம்ப சட்டில்டா தான் போக போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஷேடை எடுத்து நான் என்னோட லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்து என்னோட இந்த க்ரீஸ் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் என்கிட்ட வந்து ஐஷேடோஸ் வந்து பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நல்லா போல்டான லுக்ஸ் எல்லாமே நான் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐ லுக்குமே ரொம்ப சட்டில்டான லுக்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் சீக்கிரமாகவே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பேலட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமான கலர்ஸ்லாம் இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணால் மேபி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இன்னும் நிறைய லுக்ஸ் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பேலட்ஸ் பெருசாக இல்லை, அதனால் இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லோ கலர் எடுத்துக்க போகிறேன். எல்லோ கலர் எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். காஜில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட ஐ லுக் வந்து ரொம்ப ரொம்ப சட்டில்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் என்னோட ஐ லைனரும் காஜலும் கொஞ்சம் போல்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ அப்படி போடுற போது இன்னமும் நமக்கு ஓப்பன் அப்பாக தெரியும். ஸோ அதனால் இப்போ அடுத்து வந்து நம்ம மஸ்காரா போயிடலாம். பார்த்தீங்கன்னா நான் மஸ்காராவும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட கண்ணுக்கு வந்து நான் இப்படியே கம்ப்ளீட் பண்ணுற போகிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரான்ஸிங் வந்து பெருசாக நான் அப்படியே ப்ரான்சர்லாம் வச்சு பண்ண போகிறதுல, என்னோட ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் வச்சு நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஷுக்கும் வந்து நான் தனியாக எதுவுமே எடுத்து அப்ளை பண்ண போகிறது இல்லை. சேம் என்னோடய ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு பிங்க் ஷேட் எடுத்து, சட்டில்டான ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணி போகிறேன். ரொம்ப சட்டில்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் வந்து என்னோட ஐஷேடோ பேலட்டில் இருக்குது. ஸோ நான் அதை தான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் லாக்மேயோட இந்த ஒரு ஹைலைட்டர் கிட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுலேருந்து அந்த இந்த கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் ஹைலைட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து கொஞ்சம் ஷைன் ஆகிறதுக்காக நம்ம வந்து அந்த ஷைன் கோட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேக்கப் லுக் அவ்வளவு தான். அண்ட் இப்போ போயிட்டு நான் டக்குன்னு ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.